करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्ति श्रियम् नुमः नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततोजयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतीरुदारः सन्दर्शयन्निरवीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் தொண்ணூறு நரகாசுரவதம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு சென்ற பாகத்திலே எப்படி எம்பெருமான் கண்ணனுடைய பௌத்திரனான அனிருத்தனுக்கு ருக்மீனுடைய பௌத்திரியோட கல்யாணம் நடந்தது என்பதை பார்த்தோம் அந்த கல்யாண சமயத்துல ஏற்பட்ட கலகத்தினால பலராமரை கொண்டு முதலானோர்களை எம்பெருமான் எப்படி ஒழித்து பூபாரத்தை தீர்த்தான் என்பதையும் பார்த்தோம் இதற்கு மேலே எல்லோரும் துவாரகையில சௌக்கியமா இருந்துருக்கா புத்திர பௌத்திராதிகளோட கண்ணன் எம்பெருமான் ஆச்சரியமாக திகழ்கிறார் துவாரகாபுரியிலே அந்த சமயத்துல ஒரு நாள் ஐராவதத்தின் மீது இந்திரன் இந்த பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தானாம் பெருமானுடைய அரண்மனைக்கு வந்தவன் அவனை பார்த்து கண்ணா மனித உருவம் கொண்டு இப்பேற்பட்ட அவதாரம் எடுத்த நிலையிலேயும் மனுஷர்களுக்கும் தேவர்களுக்கும் தேவரீர் புரிந்த உபகாரங்கள் கணக்கில் அடங்காது அரிஷ்டாசுரன் தேனுகாசுரன் கேஷி பூத்தனை கம்சன் முதலிய பல்வேறு தீய சக்திகளை எம்பெருமான் மனித உருவம் கொண்டு கண்ணனாக இருந்து தேவரீர் அழித்தீர் எங்களுக்கெல்லாம் அதனால மிகவும் சௌக்கியமாக ஆயிற்று ஆனால் இப்போ இந்த பூபாரம் தீர்க்கக்கூடிய படலத்துல இன்னொரு முக்கியமான காரியம் பாக்கி இருக்கிறது என்று சொன்னான் தேவேந்திரன் அது என்ன காரியம்னு கேட்டா பிராக் ஜோதிஷபுரம் என்று ஒரு இடத்திலே நரகாசுரன் என்று ஒருவன் இருக்கிறான் அந்த நரகாசுரனுடைய அட்டகாசம் தாங்க முடியல என்னுடைய தாயான அதிதி தேவியினுடைய அமிர்த குண்டலத்தை அவன் பறிச்சுண்டு போயிட்டான் வருணனுடைய சத்திரத்தை பறிச்சுண்டு போயிட்டான் மேரு மலையின் சிகரத்தை எடுத்துண்டு போயிட்டான் ரிஷிகள் சித்தர்கள் இவர்களுடைய ஆசிரமங்கள்ல இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாரையும் அழற்றுண்டு போயிட்டான் கத்திரிய பெண்மணிகளையும் அழைச்சிண்டு போயிட்டான் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பெண்மணிகளை சிறை பிடிச்சு வச்சுருக்கான் இப்ப அராஜகம் நடந்துட்டு இருக்கு இவனை யாராலையும் எதுவும் பண்ண முடியல எவ்வளவோ பேர் அவனை எதிர்த்து போரிடணும் அப்படின்னு நினைச்ச பொழுதிலும் அவர்களுக்கு தோல்வியே கிடைச்சது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா முன்னாடி இருந்த மிகவும் சக்திசாலியான அசுரர்களை காட்டிலும் ராட்சசர்களை காட்டிலும் தானவர்களை காட்டிலும் இவன் சக்தி வாய்ந்தவன் எப்பேற்பட்டவர்கள்லாம் இருந்திருக்கா இரண்யகசிபு கசிப்பு இரண்ய்சன் மது கைடவன் ராவணன் கும்பகரணன் எத்தனையோ பேர் இருந்திருக்கா ஆனா இவாளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சக்தி இந்த நரகாசுரனுக்கு இருக்கு எம்பெருமானே அப்படின்னு இந்திரன் சொல்றான் கண்ணன் எம்பெருமான பார்த்து அதற்கு என்ன காரணம்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த நரகாசுரன் யாரு சாக்ஷாத் எம்பெருமான் நாராயணனுடைய புத்திரன் நாராயணனுக்கும் பூமி தேவிக்கும் பிறந்தவன் தான் இந்த நரகாசுரன் பல இடங்கள்ல பலவிதமாக இந்த விற்த்தாந்தத்தை சொல்லுகிறார்கள் பூமி தேவியை காப்பாத்தின சமயத்துல எம்பெருமானுடைய தொடர்பு ஏற்பட்டு அவருடைய அனுகிரகத்தினால் வந்த புத்திரன் நரகாசுரன் என்பதை ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்லுகிறது மேலே புராணங்கள் பல ஆயிரம் வருஷங்கள் எம்பெருமானை பார்க்கணும் என்று காத்து கொண்டிருந்த பூமி எப்பொழுது எம்பெருமான் காட்சி அளித்தாரோ அந்த சமயத்தில் உண்டானவன் நரகாசுரன் என்று சொல்லுகிறார்கள் மொத்தத்துல நரகாசுரன் என்பவன் எம்பெருமானுக்கும் பூமி பிறந்தவன் இந்த காரணத்தினாலே அவன் அஜேயனாய் இருக்கிறான் யாராலையும் அவன் அவனை ஜெயிக்க சொல்றான் முடியலான் உபமான பதே தசிய துவதாத்மனஹா என் பெருமானே ஒன்னுடைய சக்தியினால பிறந்தவன் அவன் அதனால ஹிரண்யனோ ஹிரண்யாக்சனோ மதுவோ கைடவனோ இவனுக்கு கூட ஈடனே ஆக முடியாது அவர்களும் பெரிய பெரிய அசுரர்கள் தான் பெரிய பெரிய தானவர்கள் தான் மகாசக்திசாலிகள் தான் இருந்த பொழுதிலும் வீரியத்திலிருந்து பிறந்தவன் ஒருவன்னா அவன்தான் எல்லாரோடையும் மிகவும் பயங்கரமாக இருக்கிறான் அவனுடைய செயல்களும் பயங்கரமாக இருக்கின்றன இப்படி இருக்கும் பொழுது உம்மை விட்டா எங்களுக்கு புகழேது உம்முடைய புத்திரனாயிருந்தாலும் அவன் அராஜகம் செய்கிறான் அராஜகம் செய்யக்கூடியவனை தர்மாத்மாவான நீர் அவசியம் அழிப்பீர் என்கிற நம்பிக்கை இருப்பதனால் வந்திருக்கிறேன் அப்படின்னு முறையிட்டானாம் தேவேந்திரன் எவெருமா இதை கேட்டுட்டு சிரிச்சார் அப்படிங்கிறார் பராசர மகரிஷி எதற்காக சிரிச்சார் அப்படிங்கிறத வியாக்கியா தாக்கள் ரொம்ப அழகா சொல்லுகிறார்கள் கண்ணனுக்கு மனசுல என்ன தோன்றதுன்னா இந்த தேவர்கள் எல்லாம் எப்படி சுவார்த்தத்தோட இருக்கிறார்கள் அப்படின்னு சிரிப்பாம் ஸ்வர்க்கத்தை விட்டுட்டு ஐராவதத்துல இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கான் தேவேந்திரன் இவர்களுக்கெல்லாம் பூலோகம் அப்படிங்கிறது ரொம்ப தீண்டத்தகாத ஒரு இடம் துச்சமான ஒரு இடம் அப்பேற்பட்ட இடத்துக்கு தன் காரியம் ஆகணும் அப்படிங்கறதுக்காக இப்ப வந்து மண்டியிட்டு முறையிடுறான் பின்னாடி வரப்போறது ஒரு உபாக்கியானம் அதுல கண்ண பெருமான் சத்தியபகமாதேவி அழிச்சுண்டு ஸ்வர்கலோகம் போக போகிறார் அப்போ தேவேந்திரன் எப்படி இவர்களை நடத்த போகிறான் எப்படி அவமதிக்கப் போகிறான்னு எம்பெருமனுக்கு தெரியும் அதனால எப்படி தன் காரியத்தை சாதிக்கணும்னா யாருகிட்ட வேணாலும் வந்து எங்க வேணாலும் வந்து முறையிடலாம் அப்படின்னு இந்த தேவர்கள் எல்லாம் யோசிக்கிறா அப்படின்னு ஹேலதமா சிரிச்சானாம் எம்பெருமான் இருந்த பொழுதிலும் தன்னிடத்தில் வந்து முறையிட்டவர்களை கைவிடுவதில்லை எம்பெருமான் அதனால அவசியம் இப்பொழுதே பிராக் ஜோதிஷபுரத்துக்கு களம்பறேன் அப்படின்னு சொன்னானாம் இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா ஆச்சரியம் எல்லாம் சொல்லுவா பிரயோஜனாந்தரத்தை வேண்டி வந்த இந்த தேவேந்திரனுக்கே இப்படி இறங்கக்கூடிய எம்பெருமான் அனநிய பிரயோஜனர்களாய் நாம் அவன் கிட்டக்க போனால் நம்மை எப்படி முன்னே வந்து காப்பான் அப்படிங்கிறதை யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு என்று சொல்லுகிறார்கள் பிரயோஜனாந்தர பரன் இந்த தேவேந்திரன் அவனுக்கு வேண்டிய பிரயோஜனம் வேற ஒண்ணு எம்பெருமான் அல்ல அப்படி இருந்த பொழுதிலும் எம்பெருமான் கிட்டக்க முறையிட்டான் அப்படிங்கறதுனால எம்பெருமான் தல அவனுடைய காரியத்தை சாதிச்சு கொடுக்கிறார் அனநிய பிரயோஜர் பிரயோஜனர்களாய் வேறு ஏதும் பிரயோஜனம் நமக்கு வேண்டாம் எம்பெருமான் ஒருவனே பிரயோஜனம் என்று அவன் காலிலே போய் விழுந்தோமானால் எப்படி நம்மளை ஸ்லாஹித்து காப்பாற்றுவான் அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் என்று சொல்லுகிறார்கள் ஆச்சாரியர்கள் இப்படியாக எம்பெருமான் பிராக் ஜோதிஷபுரத்துக்கு கிளம்பின பொழுது சத்யபாமா தேவியும் கூட வருகிறேன் என்று சொல்லுகிறாள் எம்பெருமான் அவளை அழைத்து செல்கிறான் சாதாரணமா தர்மபத்னிய உல்லாச பயணத்துக்கு அழிச்சுண்டு போறதுல ஏதாவது பிரயோஜனம் உண்டு இப்படி யுத்தத்துக்கு சம்ஹாரத்துக்கு போகும் பொழுது இவளை அழிச்சுண்டு போக வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டால் அதற்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கிறது எம்பெருமான் நாராயணனுக்கும் பூமி தேவிக்கும் பிறந்தவன் தான் நரகாசுரன் என்று பார்த்தோம் முன்னையே அப்படி பிறந்த இந்த நரகாசுரன் எப்பொழுதும் அஜேயனாய் இருக்க வேண்டும் என்று பூமி பிராட்டி கொள் கொண்டாளாம் எம்பெருமானும் அதுக்கு இசைந்தான் அப்படி இசையும் பொழுது ஒரு விஷயத்தை ஒரு சூக்ஷ்மத்தை தெரிவித்தான் எம்பெருமான் இவன் அஜயனா இருப்பான் பரமசக்திசாலியா இருப்பான் ஆனால் ஒரு கால் அவன் தர்மத்தினுடைய பாதையிலிருந்து விலகிட்டானானால் அவனை சம்ஹரிக்க வேண்டியும் வரலாம் அப்படி இருந்த பொழுது உன்னுடைய சமர்த்தனம் இருந்தால் மட்டுமே நான் சமரிப்பேன் என்று எம்பெருமான் சொல்லியிருக்கான் பூமி தேவி சம்மதிச்சாதான் நரகாசுரனை சமரிக்க முடியும் எம்பெருமானால அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை தானே ஏற்கொண்டிருக்கான் அதனால பூமி தேவியினுடைய அவதாரம்னு கருதப்படுற தேவிய கூடையே கூட்டிண்டு போறான் கண்ணன் ஏன்னா இந்த இடத்துல நரகாசுரனை ஒழிக்க வேண்டும் அப்படி ஒழிப்பதற்கு பூமி தேவியின் சமர்த்தனம் வேண்டும் அதனால பூமி தேவி சத்தியபாமையை கூடயே அழைத்து சென்றார் பிராக்ஜோதிஷபுரத்துக்கு போனார்கள் இந்த காலத்து அசாம்னு சொல்லக்கூடிய நாடுதான் பிராக் ஜோதிஷபுரம் அங்க போனா அவர்களுடைய பாதுகாப்பு எல்லாம் பயங்கரமா இருக்கும் எப்படி போனான் எம்பெறுவான் அப்படிங்கிறதையும் சொல்றார் மகரிஷி எம்பெருமான் மனசால கருடனை நினைச்சானாம் கருடன் வந்துட்டார் சத்தியபாமையோட ஏறி ரெண்டு பேரும் போகிறார்கள் கருடன் ரக்கை அடிச்சுண்டு போறாராம் அவருக்கு குதூகலம் வந்துடுத்து எம்பெருமான் இப்படி கைங்கரியத்தில் நியமிச்சிருக்காரே அப்படிங்கிற குதூகலத்தினால ரக்கை அடிச்சுண்டே போறாராம் அந்த ரக்க அடிச்சத்துல நான்கு வேதங்களும் ஒலிச்சுதான் நான்கு வேதம் ஒலி கேட்டா அப்புறம் என்ன உலகத்துல இருக்கிற பாப்பங்கள் எல்லாம் தானே போக வேண்டுமே அப்படி பாப்பங்கள் ஒழியும்படியாக எம்பெருமான் இருந்து பிராக் ஜோதிஷ்புரம் சென்றான் என்று அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன் யாதவாபியுதயத்திலே பக்ஷமாருத கோஷேன திரைலோக்கிய துரிதா துரிதச்சிதா சதுர்ணாமிவ வேதானாம் நாம் சம்பூதிமிவ அத்தமாய் நான்கு வேதம் ஒலி கேட்க எம்பெருமான் சென்றான் பிராக்ஜோதிஷபுரம் போய் பார்த்தால் அங்க இருக்கிற பாதுகாப்பு பலமாயிருக்கு பெரிய கயிறுகளாம் கயறுகள் நூறு யோஜனை தூரம் வரைக்கும் இருக்கு பிராக்ஜோதிஷபுரத்தினுடைய கோட்டையிலிருந்து நூறு யோஜனை தூரத்துல பாசக்கயிறுகளை கட்டி வச்சிருக்கான் யாரு கட்டி வச்சதுன்னு கேட்டா முரண் அப்படிங்கிற தானவன் முரண் அப்படிங்கிறவன் தான் மந்திரியா இந்த நரகாசுரனுக்கு அந்த பாச கயிறுகளை எப்படி பண்ணிருக்கான்னா கயிறுல சின்ன 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 கத்தி அப்படியே கால் வச்சா கை வச்சா வெட்டி தள்ளிடும் ஒரு அடிக்கு மேல நகர முடியாது அப்படி சிறு 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 கத்தி முனைகள் உடைய பல பாசங்கள் நூறு யோஜனை தூரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது கிட்டே நெருங்க முடியாது யாராலே இப்படி இருக்கு இந்த பந்தோபஸ்துன்னு பார்த்த உடனே எம்பெருமான் எல்லா விதமான கூர்மையான ஆயுதங்களையும் அடிக்கக்கூடிய கூர்மையுடைய சக்கராயுதத்தை கூப்பிட்டான் அதை கொண்டு இந்த கயிர்கள் அனைத்தையும் அறுத்து எறிந்தான் உள்ளே சென்றான் பார்த்தால் இந்த முரண் அப்படிங்கிற தானவன் வந்து சேர்ந்தான் முரணோடு சண்டை போட்டான் எம்பெருமான் முரனை வென்றான் முரனை தீர்த்து கட்டினான் முராரி என்ற பெயரை பெற்றான் இந்த முரனுடைய ஏழாயிரம் பிள்ளைகள் வந்தார்களாம் அவர்களையும் எம்பெருமான் ஒழித்து கட்டினான் இவர்களையெல்லாம் சம்ஹரித்து இந்த நகரத்துக்குள்ள ரொம்ப வேகமா பிரவேசிச்சானாம் எம்பெருவான் பார்த்தா அங்க நரகாசுரன் பெரிய படையோட இருக்கான் அந்த படையெல்லாம் வென்று கடைசியில நரகாசுரனையும் சக்கராயுதத்தினால ரெண்டா பிளந்து சமரிச்சுட்டான் அனாயாசமா செஞ்சானா இந்த காரியத்தை இப்படி செய்யறத்துக்கு ஒரு க்ஷணம் முன்னாடி சத்யபாமாதேவியை பார்த்தான் எம்பெருமான் அவசியம் இப்பேற்பட்ட கொடூரனை அழிக்க வேண்டியது என்று அவள் சம்மதம் கொடுத்தாள் எம்பெருமான் சமரிச்சு முடிச்சுட்டான் தேவிக்கு ரொம்ப கோபமாம் ஏன்னா நகரத்துக்குள்ள போக போக இவன் செய்த அராஜகம் தெரிஞ்சுண்டே வருது அதித்தி தேவியினுடைய குண்டலங்களை வச்சிருக்கான் இந்த சத்திரத்தை வச்சிருக்கான் அந்த பதினாறாயிரம் பெண்மணிகளினுடைய கூக்குரல் காதில் விழறதான் அவர்கள் அழருது இதெல்லாம் தாங்க முடியாமல் இப்பேற்பட்டவன் இருந்து பிரயோஜனம் இல்லை என்று நினைத்து சத்யபாமா தேவியும் ஆமோதிக்க எம்பெருமான் அவனை சம்மரித்தான் தன்னை சேர்ந்தவனாய் இருந்த பொழுதிலும் அதர்மியாக இருந்தால் எம்பெருமான் அவனை தண்டிப்பான் என்பதை ரொம்ப அழகாக காண்பித்துக் கொடுக்கிறான் இந்த லீலையின் மூலம் இதற்கு மேலே சத்யபாமா தேவி அந்த ராஜபவனத்துக்குள்ளே சென்று அங்கே இருக்கிற அதிதி தேவியினுடைய குண்டலங்களை மீட்டுண்டு வந்தாலாம் வந்து எம்பெருமான் கிட்டக்க கொடுக்கிறான் கொடுத்துட்டு அந்த பதினாறாயிரம் வைஷிமார்கள் இருக்காளே நரகாசுரனுக்கு அவர்களை என்ன செய்வது என்று ரொம்ப துக்கத்தோடு கேட்டாலாம் எம்பெருமான் கவலை வேண்டாம் அவர்களுக்கெல்லாம் நானே ஆசிரியமாக ஆகுவேன் என்று சொன்னானாம் அப்போ தேவி பூமி தேவியான தேவி எம்பெருமானை குறித்து ஒரு ஸ்துதி பாடினாள் அந்த ஸ்துதியினுடைய பொருள் என்னன்னு கேட்டா எம்பெருமானே தேவரீருக்கு தெரியாதது எதுவுமே இல்ல தேவரீர்தான் சிருஷ்டிகர்த்தா அதனால யாரை எப்பொழுது சம்ஹரிக்க வேண்டும் என்பது தேவரீருக்கு தெரியாதது இல்ல இந்த பிள்ளையை தேவரீர்தான் அடியேனுக்கு குருத்திய ஒரு சமயத்துல இப்போ அவன் தர்ம நிலையிலிருந்து அகன்றதனால் அவனை சம்ஹரித்து அதை பத்தியும் ஒரு கவலையும் இல்ல ஆனால் ஒண்ணு நிச்சயமாக தெரியிறது என்றால் பூமி என்றால் என்றாள் பூமி அது என்னது உம்முடைய கையால் சமரிக்கப்பட்டதனால் இவன் நற்கதிக்கு போயிருப்பான் என்பது நிச்சயம் இவனால உலகத்துக்கும் ஒரு நன்மை ஏற்படும் என்பது நிச்சயம் என்று சொன்னாலாம் அந்த இடத்துல பூமி தேவி ஆகிற சத்தியபாமை எம்பெருமானும் இது சத்தியம் என்று சொல்லி இந்த சமயம் அதாவது நரகாசுரன் எப்ப சமரிக்கப்பட்டானோ அந்த சமயம் உலகம் முழுக்க கொண்டாட்டமுடைய சமயமாக இருந்தது நரகாசுரனை சம்பரித்த பொழுது ஸ்வர்கலோகத்திலேயும் சரி பிருத்விலோகத்திலேயும் சரி எல்லாரும் அவரவர்கள் வீட்டிலே தீபங்கள் ஏத்தினார்களாம் அது ஒரு கொண்டாட்ட சின்னமாக அவர்களுக்கு தோணித்தான் அதே கொண்டாட்ட சின்னம் எப்பொழுதும் இருக்கும் இந்த நரக்க சதுர்தசி என்று ஒரு சதுர்தசி என்று நரகாசுரனை சம்பரித்தான் பெருமான் அந்த நரக்க சதுர்தசி என்று அவசியம் கொண்டாட்டம் இருக்கும் அந்த கொண்டாட்டம் தீபங்களை ஏத்தி வழிபடும் கொண்டாட்டமாக ஆகும் எல்லோருக்கும் புண்ணியத்தை தரக்கூடிய கொண்டாட்டமாக ஆகும் என்று எம்பெருமான் அனுகிரகித்தார் அது என்ன புண்ணியம் என்று கேட்டால் அன்றைய தினம் என்றைய தினம் நரகாசுர சம்ஹாரம் ஆச்சோ அன்றைய தினம் பிம்மால வேளையிலே யாரு எங்கே தீர்த்தா வெந்நீர் ஜலத்திலே தீர்த்தமாடினாலும் அந்த தீர்த்தம் கங்காஜலமாக மாறி புண்ணியத்தை கொடுக்கும் என்கிற வரம்தான் இது இதுதான் நமக்கெல்லாம் தீபாவளி கொண்டாட்டத்தின் சிறப்பு பிறந்த கதை இப்படி நரகாசுரனுடைய வதத்தின் சமயத்துல ஒரு நன்மை உலகத்துக்கு ஏற்படணும் என்று பூமி தேவி கிருப்பையாக கேட்டதனால் நமக்கு இது கிடைச்சிது இங்க சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லுவார்கள் நரகாசுரன் என்று பெயர் கொண்டவன் ஏன் அந்த பெயர் கொண்டிருந்தான் நரகன் அப்படின்னு அவனுக்கு பெயர் அவன் அசுரன் நரகன் என்று பெயர் கொண்டவனாக இருக்கிறான் அசுரன் போல விருத்தியை உடையவனாக இருக்கிறான் நரக்கன் என்று பெயர் கொண்டவனாக இருக்கிறான் நரக்கம் நரக்கம்னா என்ன நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ரொம்ப கொடூரமான ஒரு இடம் ரொம்ப பயங்கரமான ஒரு இடம் பலவித நரக்கங்கள் உண்டு அப்படிங்கிறத விஷ்ணு புராணத்திலேயே பார்த்திருக்கிறோம் யாராவது பிறந்த ஒரு குழந்தைக்கு நரகன் என்று பெயர் வைப்பார்களோ என்னுடைய குழந்தை நரகம் அப்படின்னு யாராவது சொல்லுவார்களோ மேலும் இவன் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் பிறந்த குழந்தை இவனுக்கு பெயர் வச்சது கஷ்யப மகர்ஷி என்று சொல்லுகிறார்கள் எல்லாம் தெரிந்த கஷ்யப மகர்ஷி இப்படி பெயர் வைப்பாரோ என்று கேட்டா அதற்கு ஒரு விசேஷ காரணம் உண்டு நரகன் என்றால் அழைத்து செல்பவன் என்று அர்த்தம் நிரு அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு தாத்து நயதே என்று ார்கள்ரு செல்வதுன்னு அர்த்தம் எவன் ஒருவன் நல்லதை எல்லோருக்கும் அழைத்து அழைத்து கொண்டு வருவானோ அவனுக்கு நரகன் என்று பெயர் இந்த நரகனை சம்ஹரித்ததுக்கு அப்புறம் அவன் எல்லோருக்கும் ஒரு நல்லதை கங்காஜலத்தை அவரவர்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் கொடுத்தான் இது கஷ்யபருக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா கஷ்யபருக்கு எல்லாம் தெரியும் அதனாலதான் அவருக்கு கஷ்யபர்னு பேரு பஷ்யகர் அப்படின்னு தான் அவருக்கு உண்மையான திருநாமம் எல்லாத்தையும் நன்றாக பார்க்க கூடியவர் அது மாத்தி கஷ்யபராக அழித்து அப்பேற்பட்ட இந்த கஷ்யபருக்கு இந்த நரகன் பிற்காலத்துல எல்லோருக்கும் நன்மையை கொண்டு போய் கொடுக்க போகிறான் என்று அறிந்து அவனுக்கு நரகன்னு பெயர் வைத்தார் அவன் அசுரப்பிரவர்த்தியா இருந்ததுனால நரகாசுரனாக ஆனான் ஆனால் எம்பெருமான் கையால சம்மரிக்கப்பட்டு அதனால் நல்ல கதியை அடைஞ்சி எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்மையை அழைத்து கொண்டு கொடுத்தான் அவரவர்கள் இல்லங்களிலே இப்பேற்பட்ட இந்த நரகாசுர விருத்தாந்தத்தை கேட்டாலேயே நமக்கு பரம புண்ணியமாக ஆகும் என்றும் ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள் மேலே மேலே இருக்கும் வரலாறுகளை அடுத்த வகத்திலே பார்க்கலாம்